சிவ புராணம் சிவனது பழைமை. புராணம் என்றால் பழைய கதை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த சொல்லுக்கு பழைய கதை அல்ல, பழமை என்பது பொருள். அந்த பழமை பற்றி சொல்லப்படுகிற கதைகளுக்கும் புராணம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். பொதுவாக அந்த சொல்லுக்கு பழமை என்பது பொருள். சிவனிடத்திலே பழமையாக இருக்கிறது சில குணங்கள். அந்த குணங்களை இங்கே சொல்ல வருகிறார். அந்த பழமை இரண்டு வகைப்படும். அதாவது காலம் கடந்த பழமை, காலத்தோடு குறிக்கப்படப்பட்ட பழமை. ஆனால் இறைவனிடத்தில் சொல்லப்படுகிற இந்த பழமையானது காலம் கடந்தது, அதாவது அனாதி. ஆகவேதான் சிவபுராணம் என்பதற்கு உரை எழுதுகிற போது அனாதியான முறைமை என்று எழுதியிருக்கிறார்கள், அதற்கு விளக்கம் எழுதுகிறவர்கள். ஆகவே சிவனது அனாதி முறைமையான பழமை, அந்த அனாதி முறைமை என்பது சிவனிடத்திலே என்றும் இருக்கிற இயல்புகள். அந்த இறைவனுடைய இயல்புகளை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். அது சித்தாந்த சாஸ்திரத்திலே சொரூப இலக்கணம், தடத்த இலக்கணம் என்று ரெண்டாக சொல்லுவார்கள். சொரூப இலக்கணம் என்பது அறிவ நிலையிலே கடவுளுக்கு இருக்கிற இயல்புகள், இறைவனுக்கு உருவம் இல்லாதபடி சொல்லப்படுகிற ஒரு நிலை. அதுதான் பரம், அதைத்தான் பிரம்மம், மெய்ப்பொருள் என்று நாம் சொல்கிறோம். அந்த மெய்ப்பொருளாயிருக்கிற காலத்திலே அந்த இறைவனிடத்திலே இருக்கக்கூடிய இலக்கணங்கள் என்னென்னவோ அதைத்தான் இந்த சிவபுராணத்தில் சொல்கிறார். அப்ப உருவம் இல்லாத நிலையில் இருக்கிற இலக்கணங்கள், சொரூப இலக்கணங்கள். இந்த சிவபுராணத்துக்கு அடுத்தாற் போல நாம் கீர்த்தி திருவகள் படிக்க போறோம். அந்த கீர்த்தி திருவகல்ல அங்கேயும் இறைவனுடைய இலக்கணம் வரும். ஆனால் சுரூப இலக்கணம் அல்ல, அது தடத்த இலக்கணம். இறைவன் உருவம் கொண்டு வந்து உலகத்திலே பல திருவிளையாடல்களை செய்திருக்கிறார். அவன் உருவம் கொண்டு வருகிற போது அவனிடத்திலே இருக்கும்படியான இலக்கணங்களை அது சொல்லுகிறது. ஆகவே இது அறுவ நிலை இலக்கணம், அது உருவ நிலை இலக்கணம் என்று ரெண்டு நூல்களையும் நீங்கள் பகுத்து விட்டீர்களானால் இப்ப ரெண்டு நூலுக்கும் உள்ள ஏதும் தெரியும். நாம் படிக்கின்ற இந்த சிவபுராணத்தினுடைய இலக்கணமும் தெளிவாக வரும். அந்த முறையிலே மாணிக்கவாசகர் வருகிறார், தன்னுடைய ஆச்சாரியரை போய் பார்க்கிறார். குருநாதன் ஓரிரு நாட்கள் இருந்த பிறகு நீ தில்லைக்கு வருக என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து விடுகிறார். மறைந்த பிறகு தான் திருவாசகம் பாட வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு உண்டாகிறது. அதுவரை அவர் திருவாசகம் பாடவில்லை. இறைவனை பிரிந்த பெரிவாக்காமையினாலே அந்த பெருமானுடைய புகழை மற்றவர்களும் கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருக்கு உண்டாகும். நான் பெற்ற இன்பம் பெருகையும் பொய்யகம் என்ற ஒரு நிலையை அவருக்கு இறைவன் உணர்த்துகிறார். இறைவனிடத்திலே உபதேசம் பெற்று பேரின்பத்தை நுகர்ந்து அனுபவித்த அவர் தான் பெற்ற அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அதுக்காக நீ செய்யுள் செய்க என்று இறைவன் உள்ளத்திலே உணர்த்துகிறான். அசரீதியாக சொல்லவில்லை, உணர்த்தினான். அந்த உணர்த்திய அளவில் அவர் முதல் முதலாக இறைவனுடைய பெருமையை பாடத் தொடங்குகிறார். அந்த இறைவனுடைய பெருமையை பாடுகின்ற அவர் அந்த பாடலுக்கு அவரே பெயர் வைக்கிறார். சிந்தை மகளிர் சிவபுராணந்தன்னை முந்தை வினைமொழிக ஓய உரைப்பன் யார், சிவபுராணத்தை நான் உரைக்கிறேன் என்று அந்த பாடல தானே சொல்கிறார். அதனால் அந்த பகுதிக்கு சிவபுராணம் என்ற பெயரை மாணிக்கவாசகரே பெற்றிருக்கிறார். திருப்பெருந்துறையில இருந்து இந்த பாடத் தொடங்குகிறார். ஆகவே இது பாடப்பட்ட இடம் திருப்பெருந்துறை. சந்தர்ப்பம் முழுமையாக விடுதலை பெற்று திருப்பெருந்துறையில எழுந்துள்ளிருந்து ஆசாரியனை பிரிந்த பின்னர் இறைவன் பரோபகாரமாக நூல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவருக்கு உணர்த்த அப்பொழுது பாடினார். அச்சந்தர்ப்பம் அதன் பிறகு இந்த நூல் இந்த செய்யுள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க மாணிக்கவாசகர் தன் மனத்தில் ஒரு திட்டம் செய்து கொண்டு இந்த பாடலை பாடுகிறார். அதாவது சிவனுடைய புராணம் சிவனுடைய அனாதி முறைமையான பழமையை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். புராணம் என்றால் பழமை. பழமை ரெண்டு வகைப்படும். ஒன்று காலத்தோடு பட்ட பழமை,
இரண்டாவது காலம் கடந்த பழமை. காலத்தோடு பட்ட பழமை என்ன, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு நூற்றாண்டுல பழைய காலத்துல இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி இன்றைய காலத்துக்கு பல ஆண்டுகளுக்கு முன் என்று சொல்லுகிற ஒரு பழமை. ஆண்டு குறிக்கலாம், ஆண்டு குறிக்காமலும் ஒரு பழமையான காலத்தில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் காலம் கடந்த பழமை என்பது அனாதின்னு பேர். காலம் கடந்த பழமை என்பது தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லாது இருக்கிற ஒரு பழமை. அந்த தொடக்கம் முடிவு இல்லாத ஒன்றுக்குத்தான் அனாதி என்று பெயர். இப்ப சிவபுராணத்தில் சொல்லப்படுகிற புராணம் என்ற பழமை ஒரு காலத்துக்கு உட்பட்ட பழமையா, காலம் கடந்ததுன்னா காலம் கடந்த பழமை. அதனால்தான் அதுக்கு உரை எழுதுகிறவர்கள், விளக்கம் செய்கிறவர்கள் அனாதியான என்று எழுதினார்கள். அனாதியான இறைவனுடைய பழமையான செய்திகளை இது சொல்லுகிறது என்று அதற்கு விளக்கம் தருகிறார். அப்போ அனாதி முறைமை என்றால் காலம் கடந்த ஒன்று. முறைமை என்பது இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய இயல்புகள். அந்த இயல்பைத்தான் இங்கே அவர் சிவபுராணம் என்று சொல்கிறார். சிவனிடத்திலே அமைந்த இயல்பான, அதாவது அனாதியான என்று சொன்னால் இயல்பா என்றும் இருக்கிறனர், இயல்பான அவனுடைய குணங்கள் பேசப்போகிறார். அப்படி பேசப்போவதற்கு முன் அவர் என்ன பண்றார், தான் ஒரு நூலை செய்ய வேண்டுமானால் அதுக்கு ஒரு சிறப்பு பாயிரம் செய்து பிறகு நூல் செய்ய வேண்டும் என்பது பழைய கால முறை. சிறப்பு பாயிரம் என்றால் அது இரண்டு பகுதிகள் இடம்பெறும். தெய்வ வணக்கமும் செயற்படுபொருளும் எய்த உரைப்பது சிறப்பு பாயிரம். முதல்ல தெய்வத்துக்கு வணக்கம் சொல்லணும், இரண்டாவது நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்ல வேணும். ரெண்டும் அதில் சேர்ந்திருந்தால் அந்த சேர்ந்திருக்கிற பகுதிக்கு சிறப்பு பாயிரம்னு பெயர். இந்த சிவபுராணத்துல ஒன்றாவது வரியிலிருந்து இருபதாவது வரி வரையிலும் சிறப்பு பாயிரம். இந்த சிவபுராணத்துக்கு ஒரு சிறப்பாயிரம் இருக்கு. இருபத்தி ஒன்னாவது வரியிலிருந்தான் சிவபுராணமே ஆரம்பிக்குது. ஒன்றிலிருந்து இருபது வரையிலும் சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரத்துல ரெண்டு பகுதி இருக்குன்னு சொன்னேன், ஒன்று தெய்வ வணக்கம், இன்னொன்று செயற்பாடு பொருள். தெய்வ வணக்கம் என்பது ஒன்றிலிருந்து பதினாறு வரி வரையிலும் வரும். முதல் வரியிலிருந்து பதினாறாவது வரி முடிய தெய்வ வணக்கம். பதினேழிலிருந்து இருபது வரை செயற்பாடு பொருள், தான் செய்ய போவது என்னன்னு சொல்றது செயற்பாடு பொருள். ஆக இந்த சோபராணத்துல ஒன்றிலிருந்து இருபது வரியில ரெண்டு பாகம் இருக்குன்னு பார்த்தோம். இனி இருபத்தி ஒன்றாவது வரியிலிருந்து தொண்ணூத்தி ஒன்றாவது வரி வரையிலும் சிவபுராணமே வரும். சிவனது இயல்புகள், சிவனது அனாதி பழ அனாதியான முறைமை இருபத்தி ஓராவது வரியிலிருந்து தொண்ணூத்தி ஆறாவது வரி வரை சொல்லிட்டார். அதுக்கு பிறகு தொண்ணூத்தி ரெண்டிலிருந்து தொண்ணூத்தி ஐந்து கடைசியே நாலு வரி. இந்த நூலை படிப்பதனால் என்ன பயன் என்று பயன் சொல்றார். ஆக சிவபுராணத்தை நான்கு கூறுகளாக பிரித்து கொண்டு படிக்கணும். அப்படி படித்தால் அதில் என்ன வருகிறது என்பதை நான் தெளிந்து கொள்ள முடியும். இப்ப ஒன்றிலிருந்து பதினாறு அதுதான் தெய்வ வணக்கம். அந்த தெய்வ வணக்கத்தையும் மூணு பாகமா பிரிக்க வச்சிருக்காரு. தெய்வ வணக்கத்தையும் ஒன்றிலிருந்து அஞ்சு வரை வரையிலும் வாழ்க 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 என்று தெய்வ வணக்கம் சொல்றார். ஆறிலிருந்து பத்து வரை வரையிலும் வெல்க 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 என்று ஜெய 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 வெல்க என்று அவருக்கு தெய்வ வணக்கம் சொல்ற. பதினொன்றிலிருந்து பதினாறு வரை போற்றி 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 என்று தெய்வ வணக்கம். மூணு எல்லாம் தெய்வ வணக்கம் தான், ஆனா தெய்வ வணக்கத்தையே ஒரு மூணு கோணங்களில் அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். இப்ப இந்த நூலுடைய அமைப்பை பொருள் சொல்லாம வரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு எங்கெங்கே எந்தெந்த வரிகளில் என்னென்ன பகுதி இருக்கிறது என்பது முதல்ல ஒரு சட்டகம், ஒரு பாகம் பாகமா பிரிச்சுட்டோம்னா அதில் என்ன இருக்குங்கிறத சுலபமா நாம் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆகவே முதல் வரியிலிருந்து அஞ்சு வரையில வாழ்க என்ற தெய்வ வணக்கம், ஆறிலிருந்து பத்து வரையில வெல்க என்ற தெய்வ வணக்கம், பதினெண்டிலிருந்து பதினாறு வரையில போற்றி என்ற தெய்வ வணக்கம், அப்புறம் அந்த பதினாறுக்கு மேல பதினேழிலிருந்து இருபது வரை செயற்படு பொருள் அதுல அங்க வரும்போது சொல்றேன். இப்ப தெய்வ வணக்கத்தை நாம் பிரிச்சு பார்த்தோம். தெய்வ வணக்கத்துல என்ன சொல்றோம் என்ற செய்தியை நாம் பார்க்க போறோம். ஒன்றிலிருந்து அஞ்சு வரிகள். நமச்சிவாய வாழ்க
நாகன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்றி அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. இதுவரைதான் வாழ்க என்று சொன்னப்ப ஒரு அரசனிடத்தில் ஒருவர் முறையிடப் போகும்போது முதல்ல எங்கோரும் வாழ்க என்று சொல்லிதான் பிறகு ஆரம்பி. இப்ப ஒரு ஜட்ஜு கிட்ட ஒரு நீதி பேசி போகணும், ஓ மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். அது அரசாங்க முறைமை, தெய்வ முறைமை. ஆக தெய்வ முறையில அரசாங்க முறைமையில பேசுகிற முறையில் வாழ்த்தி சொல்லி ஆரம்பி. இவர் மந்திரியா இருந்தார் இல்லையா, அதனால இப்ப தன் அரசனுக்கு என்ன சொன்னாரோ அதை இப்ப இறைவனை பார்த்து பேசுகிற போதும் அந்த நெறியை கையாளுகிறார். அரசனை வாழ்த்தியது போல இப்ப ஆண்டவனையே வாழ்த்துகின்றார் முதல் பதி. அப்படி வாழ்க்க வரும்போது இவருடைய நெஞ்சத்தில் இறைவனால் உபதேசிக்கப்பட்ட அந்த பஞ்சாட்சரம் நிலை பெற்றிருக்கிறது. நான் பெற்ற இன்பம் பெருகையும் உயரும் என்பதுதான் நூலினுடைய நோக்கம். அப்ப இவர் ஆச்சாரியத்தில் என்ன மந்திரத்தை உபதேசம் வாங்கினாரோ அந்த மந்திரத்தை உலகத்தில் உள்ள அனைத்து பேருக்கும் அவர் கொடுக்கிறார். ராமானுஜருக்கு அவருடைய ஆசிரியர் மந்திரத்தை உபதேசம் பண்ணி நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னா நீ நரகத்துல உழுந்துருவேன்னு சொல்லி கொடுத்தார் ஆச்சாரியர். இவர் என்ன பண்ணார், கோபுரத்தில் ஏறிட்டு எல்லாரும் வாங்கோ நான் கத்த மந்திரம் இது, நீங்கள் படியும் கேளுங்கள் கேளுங்கள் பிரச்சாரம் பண்ணார். ஆச்சாரியார் கூப்பிட்டார், ஏன்னா அந்தான் நீ மந்திரத்தை சொன்னா நரகத்துல விழுவேன்னே நீ ஏன் சொன்ன, நரகத்துல விழுந்தா நான் ஒருத்தான் விழ போறேன். ஆனா அந்த மந்திரத்தை கேட்டு அத்தனை பேரும் வருஷத்துக்கு வர்ற பல வருஷத்துக்கு போறது நல்லது, ஒருத்தன் விழுந்தா வந்துட்டு போருமே அப்படின்னு சொன்னாரா. அதனால அந்த பெருநோக்கம் உள்ள ஆச்சாரியர்களுக்கு தான் மட்டும் அந்த இன்பத்தை பெற வேண்டியதில்லை, எல்லாரும் பெற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டு. அதனால் முதல்ல என்ன சொல்றார், நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய என்ற மந்திரம் வாழ்க. வாழ்கன்னா என்ன, அதுதான் என்னைக்கு இருக்க இருக்கிற மந்திரத்தை இவர் என்ன வாழ்கன்னு சொல்றது. வாழ்கன்னா நிலை பெறுகன்னு, இவர் என்ன நிலை பெறுகன்னு சொல்றாருன்னு சிந்திக்கணுங்கதான். இந்த மந்திரம் இந்த உலகத்தில் உள்ள அனைவருடைய வாயிலும் நிறைவரட்டும், இந்த மந்திரம் இந்த உலகத்தில் உள்ள அனைவரது உள்ளங்களிலும் வாழ்க, அதான் அவருடைய வாழ்க்கை. மந்திரத்தை வாழ்க்கிறார், இந்த மந்திரமானது எல்லாருடைய வாயிலும் ஜபிக்கப்பட வேண்டும், இந்த மந்திரம் எல்லாருடைய மனத்திலும் நினைத்துக் கொண்டிருக்கப்பட வேண்டும், சதா சர்வகாலம் நினைக்க. வாழ்க என்பது நிலைத்திருக்க என்று பொருள். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய என்ற மந்திரம் அனைத்து உயிர்களின் வாயிலும் நிலைத்திருக்கட்டும், நமச்சிவாய என்ற மந்திரம் அனைத்து உயிர்களின் உள்ளங்களிலும் நிலைத்திருக்கட்டும். இது மாணிக்கவாசர் கருத்து, இதுதான் சைவ சமயாச்சாரியர்கள் மற்றவர்களுக்கு கருத்து. ஞான சம்பந்தர் இதே எண்ணம் உள்ளவர். ஞான சம்பந்தர் இதை சொல்ற வாழ்கந்தனர் என்ற பாட்டுல, எல்லாம் அறநாமமே சூழ்க, எல்லா உயிர்களும் அரணது நாமமாகிய நமச்சிவாய என்பதை சூழ்க எண்ணிக்கொண்டிருக்கட்டும். அப்ப எல்லா உயிர்களிடத்திலும் நமச்சிவாய என்ற மந்திரம் நிலை வரட்டும் என்று ஞான சம்பந்தர் எப்படி அந்த பதியத்தில் சொன்னாரோ அதையேதான் மாணிக்கவாசகர் நமச்சிவாய என்பதில் சொல்றார். இந்த மாதிரி பொருள் காணாமல் வெறுமனே அந்த மந்திர வாழ்க்கை சொல்றதுல அர்த்தம் இல்லை. அந்த மந்திரம் எல்லா வாயிலும் பாட வேண்டும், நெஞ்சிலும் பாட வேண்டும் என்பதுதான் இங்கே கருத்து. அங்கே அரண் நாமமே வாழ் சூழ்கன்னு சொன்னாரே, அரண் நாமம்னா என்ன என்று அடுத்த கேள்வி நமக்கு. அதுக்கும் ஞான சம்பந்தர் விளக்கம் சொல்றார், நந்தி நாமம் நமச்சிவாயவே. ஆகவே நாதன் நாமம் நமச்சிவாயவே, நந்தி நாமம் நமச்சிவாய, நாமம் தான் நமச்சிவாயதான். இறைவனுடைய திருப்பெயர் சொல்லிவிட்டால் அவனுக்கு ஆயிரம் பேர் இருக்கலாம், அவைகளிலே முக்கியமானது நமச்சிவாயதான். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராயில், திருநாவுக்கரசா தான் திருநாமம்னு சொன்னா அஞ்செழுத்து தான். அதனால அவர்கள் எல்லாருமே நாமம் என்றும் அஞ்செழுத்து என்றும் எல்லாரும் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் சொன்ன அதே கருத்தைத்தான் மாணிக்கவாசகரும்
சொல்றார். நான் பெற்ற இன்பம் பெருகையும் நான் மட்டும் என் வாயாலோ ஜெயிச்சு வா மனசால் சிந்தித்தா போறாது, எல்லாரும் சிந்திக்கணும்னு சொல்லிட்டார். நாதன் தாழ் வாழ்க. அடுத்த பகுதிக்கு வர, நாதன் என்றதுக்கு ரெண்டு பொருள் சொல்வார்கள். நாதன்னா தலைவன் என்று ஒரு எல்லாரும் சொல்லுகிற ஒரு பொருள். இன்னொன்று நாத மாத்திரையாக இருக்கும், ஒலி வடிவாகனவன். நாதம் ஒலி, நாத மாத்திரையாக ஒலி வடிவாக இருக்கிறவன். முதல்ல மந்திரத்தை சொன்னார் நமச்சிவாயே, அந்த மந்திரம் ஒலி வடிவானது. அந்த மந்திரமாகிய ஒலி வடிவாகவே இருக்கிற இறைவன் திருவடிக்கு வணக்கம். அங்கே நாதன் என்பது தலைவன் என்ற பொருள் அல்ல, நாதன் என்பது நாத மாத்திரையாக ஒலி வடிவாக இருக்கிற இறைவனது திருவடிக்கு திருவடி வாழ்வதாக. அந்த திருவடி எல்லார் உள்ளத்திலும் வாழட்டும். அங்கே அப்படித்தான் நாதஸ்வரூபமாயிருக்கிற இறைவனுடைய திருவடி எல்லாருடைய வாயிலும் வாழட்டும், நெஞ்சத்திலும் வாழட்டும் என்பதுதான் அங்கும். அடுத்தது மூன்றாவது வரிக்கு வரும், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் எல்லாருடைய வாயிலும் வாழட்டும், எல்லார் மனதிலும் வாழட்டும்னு சொல்றேன், ஆனா ஆண்டவன் என்ன பண்றான், இருக்குன்னே எல்லார் உள்ளத்திலையும் இருந்துட்டு இருக்கிறான், என் உள்ளத்திலையும் இருக்கிறான். ஆனா அவங்க உள்ளத்தில் இருக்கிறான் என்பதை அவங்க நினைக்காம இருக்காங்களே தவிர, அவன் இருக்கிறான். என்னமோ ஆண்டவன் எல்லார் உள்ளத்திலையும் இருக்கிறான், எங்க இருக்கிறான், அவங்க உள்ளத்திலையும் இருக்கிறான், என் உள்ளத்திலும் இருக்கிறான் என்பதை இரண்டாவது வரியில் சொல்றான். அப்படி இருக்கிறானே அவன் வெளியே போயிடுவானா, போகவே மாட்டான், என்றும் இருப்பான். கண்மூடி கண் திறக்கிற நேரம் கூட வெளியில் போவதில்லை. இமை பொழுதும், இமைப்பெல்லாம் மூடி திறத்தல், கண்ணை மூடி திறக்கிற நேரம் கூட, என் நெஞ்சில் என் நெஞ்சத்தில் இருந்து நீங்காதான் வெளிப்போக மாட்டான். எப்பொழுதும் என் நெஞ்சத்தில் இருந்து கொண்டிருக்கிற அந்த இறைவனுடைய தாழ் வாழ்க, திருவடி வாழட்டும். அப்போ என் நெஞ்சத்தில் இருக்கிற இறைவன் திருவடி வாழ்கன்னா, கேட்கிற ஒவ்வொருவருடைய நெஞ்சத்திலும் இருக்கிற இறைவனுடைய திருவடி வாழ்க. எல்லார் நெஞ்சத்திலும் இருக்கிறான், இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து அனுபவத்துல கொண்டு வரணும். என் உள்ளத்துல இறைவன் இருக்கான், 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 இறைவன் இருக்கான் என்று சதா அந்த இறைவன் நினைச்சிட்டே இருந்தோம்னா அவன் நமக்கு வெளிப்பட்டு வருவான். நினைக்காத வரை உள்ளே மறைஞ்சா இருப்பான். இந்த பின்ன ஒரு வரியில சொல்ல போறேன், நினைக்காத போதும் இருக்கிறான், நினைக்கிற போதும் இருக்கிறான், நினைக்காத போது அவன் மறைஞ்சிருக்கிறான், நினைக்கிற போது வெளிப்பட்டு காணப்படுகிறான். என்னளவிலே அவன் இமைப்பொழுதும் நீங்குவதில்லை. அப்படி என் உள்ளத்திலே இருக்கிறான் என்றால் வெளியிருக்கிறானா? அடுத்த ஒரு கேள்வி வரும், கடவுள் உள்ளத்தில் இருக்கிறானா, உள்ளத்துல மட்டும்தான் இருக்கிறான், வெளியில் இருக்கிறானா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா? வெளியிலும் இருக்கிறான். அதை நிரூபிக்கிறது தான் அடுத்த வரி கொண்டாந்தார். கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. என் உள்ளத்தில் இருக்கிற இறைவன் உள்ளத்தில் மட்டுமல்ல வெளியிலும் வருகிறான். வெளியில் வரும்போது கோகழி என்ற ஊரிலே என்னை வந்து காட்சி கொடுத்து வெளியில் நின்று எனக்கு கண்ணுக்கு தெரியும்படியாக இருந்தான். கோகழி என்பது ஒரு ஊர், அந்த ஊர், அந்த சொல்லுக்கு ரெண்டு பொருள் சொல்லப்படுகிறது. கோ என்றால் பசுவனுடைய தோஷம், கழி போக்கப்படுவது, பசுவின் தோஷம் போக்கப்படுகிற இடம். திருவாவடுதுறையிலும் உமாதேவி பசு வடிவாக வர அவளுக்குள்ள தோஷத்தை நீக்கி இறைவன் ஆட்கொண்டான். கோவுக்கு முத்தி கொடுத்தார் கோமுத்தீஸ்வரர் என்று திருவாவடுதுறைக்கு பெயர். ஆனால் திருவாவடுதுறைக்கும் கோவிலின்னு பெயர். இந்த திருப்பெருந்துறைக்கும் கோகழி என்று பெயர். அங்கும் இறை உயிர்களை ஆட்கொள்கிறார். இப்ப மாணிக்கவாசன் எதை சொல்றார், அடுத்தபடி நாம் கண்டுபிடிக்க வேண்டியது. இப்ப நமக்கு வேலை வந்துருக்கு, இந்த ஊருக்கு ரெண்டு பொருள் இருக்கு. அதனால இப்ப நீ திருவாவடுதுறைன்னு சொல்றதா அல்லது திருப்பெருந்துறை என்று இதை சொல்வதா என்ற அடுத்த சொல் நமக்கு படிச்சுன்னு பதில் கொடுத்து, கோகழி ஆண்ட கோகழியில் ஆட்கொண்டான், என்னை ஆட்கொண்டவன். இப்ப எந்த ஊர்ல ஆட்கொண்டார், மாணிக்கவாசகர் திருவாரூர் இல்லையா, திருப்பெருந்தூர் இல்லையா, வேண்டாம் இவனும் கேட்க வேண்டியில்லையே. ஆகவே இதுக்கு வேற ரெண்டு டபுள் அர்த்தத்தை போட்டு நம்ம குழப்பிட்டு இருக்க வேண்டிய அர்த்தமே, இந்த அர்த்தம் உண்டு. ஆனால் அதுல எது என்பதை நாம் சந்தேகப்படாமல் இருக்கிறதுக்காக அடுத்தவள ஆண்டவன் அவரையே வச்சுட்டார். என்னை ஆட்கொண்டது கோகழி என்ற ஊரிலே என்னை ஆட்கொண்டான். ஆட்கொண்டது எது, திருப்பெருந்தூர். எல்லாருக்கும் ஒத்துக்க முடியும்,
அதுல ஒண்ணு மாறுதல் கிடையாது. ஆகவே கோவிலி என்பது இந்த இடத்துல திருவாவுடைய திருப்பெருந்துறை தான். திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்ட என்ன ஒரு மாணவனாக ஏற்றுக்கொண்ட குரு மணி, அதாவது நான் மாணவன் அவன் குரு, குருவழியே மணி சிரேஷ்டமானவன், குருவழியினா குருக்களுள்ளேயே தலைவன், ஆண்டவன் வெளியிலும் வருகிறான், என் நெஞ்சுக்கு இருக்கிறான், கொஞ்சம் கூட கண்மூடி கண்திறக்கிற நேரம் கூட மறைய மாட்டான், ஆனால் அப்படி மறையாமல் உள்ளத்தில் இருந்து கொண்டே வெளியிலும் இருப்பான். இப்ப வெளியில இருக்கான்னா உள்ளத்திலிருந்து வெளியில வந்துட்டானா கேட்கக்கூடாது, உள்ளத்திலும் இருப்பான் வெளியில் இருப்பான். இறைவன் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறான்னு சொல்லவே கூடாது, ஏன்னா அது இறைவனுடைய இலக்கணத்துக்கு தப்பு. இறைவன் சர்வவியாபி, எங்கும் இறக்கிறான், எங்கும் நிறைந்திருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக வேண்டிய வேலையே இல்லை, இங்கேயே இருக்கிறான் அங்கேயே இருக்கிறான், அதனால இங்கிருந்து அங்க போக வேண்டிய வேலையே இல்லை. ஆனா நம்முடைய ஒரு அறியாமை என்ன பண்ணுகிறது, இங்கே பார்த்துட்டு அப்புறம் அங்கே பார்த்தா அங்கே இங்க வந்துட்டான்னு நான் நினைக்கிறேனே தவிர அவன் இங்கேயே இருந்துட்டுதான் இருக்கான். இப்ப நமக்கா விளக்கம் செய்யறாரு, நம்ம உள்ளத்திலே இருக்கிறான், அவன் நீங்க மாட்டான், நீங்க வெளியில வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை உன்னே சொல்லிட்டார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன். இப்ப அவன் என்ன பண்றான், வெளியில புறப்பட்டான், இதுவரை வெளியில கண்ணுக்கு தெரியாமல் இருந்த அந்த பரம்பொருள் என்னை குருநாதராக வந்து இந்த ஊருளை ஆட்கொண்டான், அவனுடைய பால் திருவடி வாழ்க, அவனுடைய திருவட்டி திருவடிகள் வாழ்வனவாக என்று சொன்னார். ஆக நமச்சிவாய் என்ற மந்திரம் அனைத்து உயிர்கள் வாயிலும் நெஞ்சத்திலும் வாழ்க, அந்த மந்திரமாகிய நாதஸ்வரூபமாக இருக்கிற இறைவனுடைய திருவடி வாழ்க, என் உள்ளத்திலே இடையராது இருந்து கொண்டிருக்கிற இறைவன் வாழ்க, என் உள்ளத்தில் மட்டுமல்ல வெளியிலே குருநாதராக வந்தாரே அவருடைய திருவடி வாழ்க. அப்படி வெளியில வந்தவன் என்ன செஞ்சான், எனக்கு ஒரு உபதேசம் செஞ்சான். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, அவன் குருநாதராக வந்த பிறகு எனக்கு ஆகமங்களை உபதேசம் செய்தான். வேதத்துல எனக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் நான் கேட்கிறேன், கேட்கிற போது அந்த குருநாதர் எனக்கு உபதேசிக்கிறார், ஆகமங்களை எடுத்து சொன்னார். அப்படி சொல்லுகிற போது ஆகமமே அவன் ரூபமாக நான் பார்க்கிறேன், ஆகமம் வேறு இறைவன் வேறு அல்ல, ஆகமம் ஆகி ஆகம ரூபமாக அந்த கடவுள் இருந்து அன்னிப்பான் என திட்டிச்சுட்டே இருக்கிறான். அந்த ஆகமத்தை சொல்ல சொல்ல குருநாதரே மறைஞ்சிட்டார், எனக்கு ஆகமம் தான் தெரியுது, அந்த ஆகமம் எனக்கு இனிக்குது. அப்போ அந்த ஆகமமாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான், அந்த ஆகமத்தில் வருகிற பொருள் அத்தனையும் ஆண்டவன் தான். அப்ப ஆகமமாகி என்பது ஆகமத்தில் சொல்லப்படுகிற அத்தனை பொருளாகவும் அந்த கடவுள் இருக்கிறான். ஆக இவர் என்ன பண்ணார், உள்ளத்தில் இருக்கிறான், வெளியில குருநாதர் வந்தார், குருநாதர் வந்தவர் எனக்கு ஆகமங்களை உபதேசம் செஞ்சார், ஆகம சுரூபமாக அவன் இருக்கிறான், அந்த சுரூபத்தை நான் கேட்க கேட்க எனக்கு இனிக்கிறான். அன்னிப்பான், அன்னித்தல், இது அடிக்கடி வரும் திருவாசகத்துல, இனிப்பு என்று இனிக்கிறான், எனக்கு இன்பத்தை தரும். அவர் என்ன பண்ணார், யோகத்மாக்கத்தை காட்டி விட்டார். குருநாதர் வந்து யோக நிலையை காட்டி புருவ மத்தியில இருக்கக்கூடிய அந்த அமுதத்தை உன்ன வழிகாட்டி கொடுத்து விட்டார். அதனால அந்த ஆகமங்களை எடுத்து ஆகமத்திலே சொல்லப்பட்ட யோக நெறியை அவருக்கு போதித்து யோக நெறியிலே அமுதத்தை அமுததாரை ஒழுகிற நிலையை கூட்டி வைத்து அனுபவிக்கிற போது அவருக்கு இனிமையாக, அதனாலதான் ஆகமமாகி அன்னிப்பான். இதோடு இன்னொரு வரி, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, அவன் யார், அவன் இறைவன். இது யாரும் சொல்லப்பட்டவனுடைய தொகுப்பு. இறைவன் எங்கும் தங்கி இருப்பவன், இறை என்ற வார்த்தைக்கு தங்குதல் இருத்தல். அரசன் ஒரு சேனையை புரட்டி கொண்டு செலுத்தி கொண்டு போனால் அந்த சேனை எங்காவது ஒரு இடத்தில் தங்கும், அப்படி தங்கி இருப்பத இறை என்று சொல்ல, இறைந்தா தங்குதல். அப்போ இறைவன் எங்கும் தங்கி இருக்கிறான், எங்கும் வியாபித்திருக்கிறான், அதைத்தான் விஷ்ணு என்று வடமொழியில சொல்றார்கள், தமிழில சொன்னா அதுக்கு இறைவன் என்று பெயர். எங்கும் இருத்தல், தங்கி இருத்தல் என்று பொருள். அந்த இறைவன் எங்கும் தங்கி இருக்கிறானே, அவன் எப்படி ஒன்றா பலவானார், ஏகன் அநேகன், அவன் ஒருவனாயிருக்கிறான்,
அவன் ஒன்றுக்கு மேற்பட்டவனாக இருக்கிறான். ஏகம் என்பதற்கு முன் ந ஏகம், நாங்கிற எழுத்தை சேர்த்து ஏகம் என்ற சொல்லை சேர்த்துமான அந்த நாங்கிற எழுத்து ஆனாவுக்கு அப்புறம் இரண்டாவதா இடமாறும். அப்ப அநேகமும் மாறும். ஒன்றல்லன்னு பொருள். அநேகம் என்ற வார்த்தைக்கு ஒன்றல்ல அதாவது பல என்ற அந்த சொல்லுடைய ஒரு அமைப்பை உங்களுக்கு விளக்குறேன். ஆகவே அவன் ஒன்றாயிருக்கிறான் பலவாயிருக்கிறான். அது எப்படி ஒன்றாயிருக்கிறான் பலவாயிருக்கிறான்னா எப்படி ஒரு உறைவனே ரெண்டு விதமா இருக்க முடியும் என்று கேட்டால், ஒரு 108 மணியை பளிங்கு பணி எடுத்து ஒரு நூலை கோத்துட்டோம். அந்த நூலை கோத்துட்டு இந்த நூலை மேல பிடிச்சி அந்த மணிகளை பார்க்க, அந்த மணிகளுக்கு நடுவே இருக்கிற நூல் ஒன்றா பலவா அப்படின்னு கேட்டா நூல் ஒண்ணுதான். அந்த மணிகளுக்கு நடுவே போகிற நூல் ஒரே நூல். ஒரு மணியை மட்டும் பாக்குறோம், அந்த மணிக்குள்ள மட்டும் ஒரு நூலினுடைய ஒரு பாகம் தெரியுது, அடுத்த மணியில நூலின் ஒரு பகுதி தெரியுது, அடுத்த மணியில ஒரு நூலின் பகுதி தெரியுது. அப்ப அந்த நூல் ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு மணிக்கும் சின்ன சின்ன துண்டு துண்டு பகுதியா தெரியுது. அப்ப ஒவ்வொரு பகுதியும் பார்க்கும்போது பல பகுதிகளாக தெரியும். அப்ப ஒரே நூல் ஒவ்வொரு மணியை மட்டும் வைத்து பார்க்கிற போது பல பொருளாக காணப்படுது. மணிகளை விட்டு பார்க்காம எல்லா மணிக்கும் ஊடுருவி போகிற ஒரே நிலையை பார்க்கிற போது ஒரு நூலா தெரியும். அதுபோல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளிலும் அவன் இருக்கிறான். மரம், கல், மண், கடல் எல்லாத்திலும் அவன் இருக்கிறான். அப்ப எல்லாத்திலையும் ஒரே நூல் போல ஊடுருவி நிற்கிறான். அப்ப ஒரு நூலா பார்க்கிற போது ஏக. மலையை மட்டும் வச்சு பார்த்து மலைக்குள் இறைவன் இருக்கிறான் ஒரு இடத்துல, இன்னொன்னு கடலை பார்த்து கடலுக்குள் இருக்கிறான், கடலுக்குள் இருக்கிற பகுதி மட்டும் ஒன்று, மலைக்குள் இருக்கிற பகுதி மட்டும் ஒன்று என்று தனித்தனியா பார்த்தா கடவுள் நமக்கு பலவாக தெரிகிறான். அதனால ஒருவனே பலவாக இருக்கிறான் என்று சொல்லிட்டு கடைசியில் சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம், அவன் ஒருவன் தான் என்பதை நிரூபிக்கிறதுக்கு தான் இறைவன் என்று சொல்ல வச்சார். இறைவன் தான் எங்கும் தங்குகிற ஒரே பொருள். அவன் ஏகன் அநேகன் என்று இங்கே இரண்டா பிரித்து பேசினாலும் சாஸ்வதமாக கடவுளுக்கு என்ன இலக்கணம்? ஒன்றா பலவானா பல அல்ல, ஒன்றுதான். பலங்கிறது நம்முடைய அறிவு, அறிவினுடைய நிலையினாலே அவன் பலவாக காணப்படுகிறானே தவிர அவன் பல அல்ல. நான் மணிமணியா தனித்தனியா வச்சு பார்க்கிற போது பலவாக தெரியுது. அதை தெரிஞ்சு கொள்வதற்காகத்தான் இறைவன் என்று சொல்ல வைக்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிற ஒரே வியாபி, எங்கும் வியாபகமாக இருக்கிறவன் என்று சொன்ன எண்ணிக்கையினாலே வந்த வியாபகம் இங்க சொல்றார். இன்னொரு வியாபகம் பின்னே சிவபுராணத்துல சொல்லப்படும். இப்ப வந்து கடவுள் வாழ்த்து தான் பாக்குறோம். தெய்வ வணக்கம் என்பதுல வாழ்த்து என்ற முதல் பகுதியை முடிச்சிட்டோம். இனி வெல்க என்று சொல்கிறார். வாழ்கன்னு சொன்னவர் வெல்க. இது தெய்வத்தை நோக்கி சொல்லுகிற போது, அரசனை நோக்கி சொல்லுகிற போது வருகிறவா. எங்கள் அரசன் வெல்க, எங்கோன் வாடி, எங்கோன் வெல்க என்றெல்லாம் சொல்லுகிற முறை, அதுபோல அரசன் வாழ்க வெல்க என்று சொல்லுகிற முறையில இங்க வெல்க சொல்ற. தமிழ்நாட்டிலும் அவ்வாறு சொல்லி இருக்கிறார் திருநாவுக்கரசர். இந்த வெல்க என்பதை சொல்லுகிறார். ஆனா வெல்கன்னு சொல்லாம வேறு சொல் சொல்ற. தலையார கும்பிட்டு கூத்துவாடி சங்கரா ஜய போற்றி, சங்கரா ஜய ஜய, அந்த ஜய என்பதுதான் வெல்க. போற்றி என்பது அடுத்து வரப்போகிற பகுதியில பார்க்க. இந்த தெய்வ வணக்கத்துல இரண்டாவது பகுதியில் இருக்கிற வெல்கவும் மூணாவது பகுதியில் இருக்கிற போற்றியும் அந்த திருநாவுக்கரச வாரத்துல அங்க அமைஞ்சிருக்க. அப்படியே சங்கரா ஜய சங்கரா போற்றி என்ற இறைவனையும் நாம் சொல்றோம். அந்த ஜய என்பதுதான் வெல்க என்ற சொல்லாக இங்கே தமிழ் சொல்லாக நிற்கிறது.